எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ல என்னென்ன வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ரூபடியில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு மாவீரன் மாவீரன் படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு நாளையிலேருந்து அடுத்த ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிவந்திருக்கு. இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னொரு ஷெட்யூல் அப்படின்னு இருக்குது, பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருந்தா. பட் நாளையிலேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாவீரன் படத்துடைய லேட்டஸ்ட் போஸ்டர் அப்படிங்கிறது இந்த பொங்கல் அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நியூ இயருக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த பொங்கலுக்கும் இன்னொரு போஸ்டர் இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ஒரு போஸ்டர் மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனுடைய ஃபேமிலி ஃபோட்டோவும் இந்த பொங்கல் அன்றைக்கி நம்ம எஸ்கேனா அவருடைய அஃபீஷியல் ஐடியிலேருந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம எஸ்கேனா ரிலீஸ் பண்ணுவார், பட் இந்த பொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குகன் தாஸ் அவருடைய ஃபோட்டோ நம்ம பார்க்கல இது வரைக்கும் அஃபீஷியல் அப்படிங்கிறனால இந்த பொங்கல் அன்றைக்கி அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம எஸ்கேனா மற்றும் சூரி இவங்களுடைய அந்த ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது உண்மையாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எஸ்கேனா சூரி அவரை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வெளிவந்திருக்கு. நம்ம எஸ்கேனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இந்த ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிவந்திருக்கு. சூரி மட்டும் நம்ம எஸ்கேனுடைய காம்போ வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம எஸ்கேனுடைய தயாரிப்பில் சூரி அவர் ஹீரோவை நடிக்கிற அந்த ஒரு படத்தோடைய எதிர்பார்ப்பும் இப்போவே வேறு லெவலில் உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம கூடிய எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனுடைய லேட்டஸ்ட் மூவியான பிரின்ஸ் கிடையாது, பிரின்ஸுக்கு முன்னாடி வெளிவந்த டான் இந்த படத்தோடைய டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி கூட நம்ம எஸ்கேனா இன்னொரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வெளிவந்திருக்கு. இந்த ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ எதிர்பார்க்கவே முடியாது. நான் அடுத்தடுத்த லைனப் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னால இது நம்ம எஸ்கேனுடைய 25வது படமாக வெளிவரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தோடைய எதிர்பார்ப்பும் இப்போவே உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டான் படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம எஸ்கேனுடைய கேரியரில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஆக்டர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற டான் தான் அப்படிங்கிற போது இப்போ இந்த படத்தோடைய இந்த காம்போ மறுபடியும் சேர்றாங்க அப்படிங்கிறப்போ உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். பிரியங்கா மோகன் அவங்களுடைய பேர் வந்தாலும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, பட் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூடிய விரைவில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்கேனுடைய ரிலேட்டடாக வெளிவந்திருக்கிற அப்டேட்லாம் இது மட்டும்தான். அடுத்தடுத்த பெரிய பெரிய அப்டேட்லாம் இந்த பொங்கலுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளோட சேனலில் வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திரம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.